ஒரு நபர் அரசியலில் ஒரு உச்சத்தில் இருப்பார், ஒரு முக்கியமான ஒரு பொறுப்பில் இருப்பார். அவன் கூட உள்ள அன்பர்கள் சில மாந்திரிக வழக்குகள் மூலமாகவோ அல்லது ஏவல் வழக்குகள் மூலமாகவோ அவரை வந்து கீழே தள்ளி விட்டுருவாங்க. நிரந்தரமாக அந்த ஒரு பெரிய இடத்துல இருக்க முடியாது, மன உடைச்சலுக்கு ஆளாகுவாங்க. அப்படி நடந்து கொண்டிருக்கும் பொழுது இந்த பகவதி அம்மன் காப்பு பூஜை அவங்களுக்கு எப்படி பாதுகாப்பு கொடுக்கும் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, அவருடைய பெயர், அவர் வகிக்கக்கூடிய அந்த பதவி, அவர் இருக்கக்கூடிய அந்த கட்சி சார்பாக அவங்களுக்கு வந்து இந்த பகவதி அம்மன் காப்பு பூஜை நம்ம செய்து கொடுத்ததுக்கு அப்புறமேட்டுக்கு அவங்களோட சத்துருக்கள் யாராக இருந்தாலும் அவரை வந்து எந்த ஒரு கெட்ட மாந்திரிகமோ அல்லது கெட்ட நம்பிக்கை துரோகமோ உங்களுக்கு செய்தால் நிச்சயமாக உங்களுக்கு பாதிக்காது. அம்பாள் கூட இருந்து அவங்களை காத்து நிப்பா. அம்மை நாராயணா, தேவி நாராயணா, லட்சுமி நாராயணா, பத்ரி நாராயணா, பகவதி நமக. இந்த பகவதி அம்மன் காப்பு பூஜையாகப்பட்டது. அரசியல் இருக்கவங்களுக்கு இந்த பூஜை எப்படி செய்வது அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா வந்து இன்றைக்கி தமிழகம் மட்டும் இல்லை, ஒவ்வொரு மாநிலங்களிலும் ஒவ்வொரு மாவட்டங்களிலும் இன்றைக்கி வந்து அரசியல் சார்ந்த அன்பர்கள் இருக்காங்க, பக்தர்கள் இருக்காங்க. அப்படி நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா வந்து இந்த அரசியல் சார்ந்தவங்களுக்கு இந்த ஸ்ரீ பகவதி அம்மன் காப்பு பூஜை எப்படி செய்வது, அவங்களுக்கு எதனால் அந்த பாதிப்பு வருதுங்கிறத நம்ம பார்க்குறோம். அப்படி நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா வந்து ஒரு நபர் அரசியலில் ஒரு உச்சத்தில் இருப்பார், ஒரு முக்கியமான ஒரு பொறுப்பில் இருப்பார். அவங்க கூட உள்ள அன்பர்கள் அவங்க கூட உள்ள நண்பர்கள் மூலியமாக சில மாந்திரிக வழக்குகள் மூலியமாகவோ அல்லது ஏவல் வழக்குகள் மூலமாகவோ அல்லது மையின் வழக்குகள் மூலமாகவோ அல்லது நம்பிக்கை துரோகத்தின் வழக்குகள் மூலமாகவோ அவரை வந்து கீழே தள்ளி விட்டுருவாங்க. கீழே தள்ளினதுக்கு அப்புறமேட்டுக்கு அவரால் வந்து நிரந்தரமாக அந்த ஒரு பெரிய இடத்துல இருக்க முடியாது. கீழே விழுந்ததுக்கு அப்புறமேட்டு கீழே படிப்படியாக கீழே இறங்கினதுக்கு அப்புறமேட்டுக்கு அவங்க வந்து வெளியில வரமாட்டாங்க. பாகிஸ்தானை காப்பாற்ற முடியாது, மதிப்பு குறைஞ்சு போயிடும். அதே மாதிரி எடுத்துன்னா அந்த அரசியல் உள்ளவங்க வந்து மிகப்பெரிய மன உடைச்சலுக்கு ஆளாகும். அவனுடைய எதிரியை அழித்து அவருடைய பதவியை அவங்களுக்கு தக்க வைத்து கொடுப்பார். மேலும் மேலும் அடுத்தடுத்து அவங்களுக்கு உயர் பதவிகள் அவங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வழி பண்ணி கொடுப்பார். இந்த பகவதி அம்மன் காப்பு பூஜையாகப்பட்டது. அரசியல் உள்ள பிரமுகர்களுக்கு நாம செய்து கொடுக்கும் பொழுது நாளுக்கு நாள் அவர்கள் வந்து உயர்ந்த இடத்திற்கு சென்று கொண்டிருப்பாங்க. அவங்களுடைய பேச்சுக்கள் வந்து அந்த இடத்துல வந்து 100 பேர் கேட்கக்கூடிய மதிப்பை உருவாக்கும். அதனால இந்த அரசியல் உள்ளவங்களுக்கு இந்த பகவதி அம்மன் காப்பு பூஜையாகப்பட்டது செய்து கொடுத்து விட்டால் அவங்க எதிரியால வந்து அவங்களை எந்த ஒரு செயலும் செய்ய முடியாத அளவுக்கு அம்பாள் வந்து ஓரங்கட்டி விடுவா. அதே மாதிரி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நமது ஆலயத்திலே நல்லது மட்டும் கேட்டு வாங்க, கெட்டதை கேட்டு வர வேண்டாம். அமாவாசை நாட்களில் மிளகாய் யாகம் குருதி பூஜை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. உங்களுடைய கோரிக்கை எதுவாக இருந்தாலும் அந்த மிளகாய் யாகம் குருதி பூஜையில வைங்க. அம்பாள் 30 நாள்ல வந்து உங்களுக்கு அதை ஜெயமாக்கி வெற்றியாக்கி உங்களுக்கு வந்து கொடுத்து விடுவாள். அதே மாதிரி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை நமது ஆலயத்தில் அஷ்டலஞ்சு பூஜை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அஷ்டலஞ்சு பூஜையில் வந்து கலந்து கொள்ளுங்கள். எந்த பூசாரியை நம்ப வேண்டாம், எந்த மந்திரவாதியை நம்ப வேண்டாம். உங்க குலதெய்வத்தை நம்புங்க. நமது ஆலயத்துக்கு வந்து அம்பாளை மட்டும் நம்புங்க. நமது அம்பாள் குருதி நாயகி, நமது அம்பாள் மட்டும்தான் குருதி பூஜைக்கு மூலாதார காரணமாக இருக்கக்கூடியவள். பிரம்ம முகூர்த்த பூஜை வழிபடுங்க. அம்பாள் உங்களுடைய கூட இருந்து உங்களை வந்து வழி நடத்துவாள், வெற்றி பெற வைப்பாள், உங்கள் கூடையே இருந்து காத்தருள்வாள். அம்மை நாராயணா.